அங்கே வந்து புருஷனை கொல்ல வர்றவங்களை பார்த்து அவங்க வந்து அபார்ட் ஆவாங்க. இங்கே வந்து புருஷனே வந்து நிற்பான், அதை பார்த்துட்டு அபார்ட் ஆவாங்க. அன்பு மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான நிறையா அவார்ட்ஸ் வின் பண்ண, அதுவும் 2018 நிறையா அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரு புதிய ஸ்பானிஷ் படத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்பானிஷ் மூவி அப்படின்னதும் ஸ்பெயின் நாட்டில் எடுக்கப்பட்ட மூவி அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேணாம். இந்த படம் எடுக்கப்பட்டது வந்து மெக்சிகோவில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லலாம், ஒரு உண்மை சம்பவம் கற்பனையில் எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு தான் இதை வந்து சொல்ல முடியும். என்ன இந்த படத்துடைய பெயர்? ரோமா. ரோமா அப்படிங்கிற இந்த படம் வந்து 1970-71 அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை காட்சி அமைச்சிருக்காங்க. நேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாலேயே பிறந்து வளர்ந்த ட்ரைபு மக்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அழித்து இல்லை அவங்களெல்லாம் ஆக்கிரமித்து தான் நம்மெல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்கோம் அப்படின்றதான் நான் என்னுடைய கருத்து. நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்தியா அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு வகையில் வந்து பிரிஞ்சிருந்திருக்கு. வெவ்வேறு ராஜாக்கள், இல்லை ராஜாக்களே இல்லாமல் சின்ன சின்ன ட்ரைப் மக்கள் மட்டும் தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துருந்துருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒன்றாக்கி மற்றவங்க எல்லாம் வந்து இவங்களை ஆட்சி செஞ்சு அவங்களுடைய ஆட்சிகளை வந்து இங்கே திணிச்சு இப்போ வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் மெக்சிகோவும் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது. அங்கே ஆக்கிரமித்தவர்கள் அங்கே இருந்த நேட்டிவ்ஸை வந்து அவங்களுடைய வேலைக்காரர்களாகவும் சில சின்ன வேலைகளை வந்து செய்ய வைக்கக்கூடிய நபர்களாகவும் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய கரு அப்படின்னு பார்த்தாக்கா மெக்சிகோவை ஆக்கிரமித்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸை வேலை பார்க்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணுடைய கதை தான் இந்த கதை. ரோமா அப்படிங்கிற இந்த படம் நிறையா அவார்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, ஆக்டிங், அது ரொம்ப ட்ரமேட்டிக்கலாக ரொம்ப ஸ்லோவாக ஒரு போயம் எழுதுகிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு பாட்டு இல்லை ஒரு கதை அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கும் போது யோசித்து யோசித்து ஒவ்வொரு எழுத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்க்கிங் ஒரு முத இடத்துலையும் ஒரு மாதிரி காமிப்பாங்க, ரெண்டாவது கட்டமாக அந்த அதே பார்க்கிங்கை வேறு மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த வேரியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போயம் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், இது ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபி, நிறையா கிரே ஷேட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அதுக்கு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆல்ஃபான்ஸ் குரியர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துடைய டேரக்டர். ரொம்ப அருமையான டேரக்டர், ரொம்ப அழகான டேரக்டர். நிறையா விஷயங்களை வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க இந்த படுற அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இவருக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். நியூ வேர்ல்டு அப்படின்ற படத்துடைய ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். அந்த படம் வந்து செக்கச்சவந்த வானத்துக்கு வந்து ஒரு தழுவல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் ஒரு அருமையான சீன் இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து அப்படியே அபார்ட் ஆயிரும், அவங்களுக்கு கீழே ஃபுல்லாக ரத்தம் ஆயிரும் அவங்களுக்கு காலு கீழே. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒரு பயத்தில் வந்து அப்படி ஆகும். ஸோ அந்த மாதிரியான அந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸை இந்த படத்துலையும் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து புருஷனை கொல்ல வர்றவங்களை பார்த்து அவங்க வந்து அபார்ட் ஆவாங்க. இங்கே வந்து புருஷனே வந்து நிற்பான், அதை பார்த்துட்டு அபார்ட் ஆவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தாக்கம் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றிகள், பற்பல வணக்கங்கள்.